நள்ளிரவு முதல் எரிபொருட்களின் விலை அதிகரிப்பு. நலூர் ராசதானியின் தோரணவாயில் புனருத்தானத்தின் ஆரம்ப நிகழ்வு. ஜெனிவா களத்தில் இலங்கையை தவறாக பிரதிபலிக்க சதி மனோகணேசன் வெளியிட்டுள்ள தகவல். சடுதியாக உயர்ந்த கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை. மின்துண்டிப்பு தொடர்பில் புதிய அறிவிப்பு விவரங்கள் வெளியானது. அடுத்த போகத்துக்கு தேவையான உரத்தை தட்டுப்பாடின்றி வழங்க நடவடிக்கை. இலங்கையின் மனித உரிமை நிலைமை குறித்து ஐநா அதிருப்தி. நாட்டின் பல பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் சாத்தியம். எண்ணெய் உயிருடன் பார்ப்பது கடைசி முறையாக இருக்கும் உக்ரைன் அரசு தலைவர் உருக்கம். இசைந்ததோர் பெண் மலடு எங்கும் இல்லை, எதனாலே மலடான செய்தி கேளு. ஒழுங்கற்ற மாதவிடாய், நீர்க்கட்டி, கர்ப்பப்பை கட்டி, கருக்குழாய் அடைப்பு, சினைமுட்டை வளர்ச்சியின்மை, தைராய்டு போன்ற பிரச்சனைகளுக்கு எத்தனிக் ஹெல்த் கேர் இயற்கை கருத்தரிப்பு மையம் டி நகர். கால் 9600000038. நேற்று நள்ளிரவு முதல் அனைத்து வகையான எரிபொருட்களின் விலையை அதிகரிப்பதற்கு ஐஓசி நிறுவனம் தீர்மானித்துள்ளது. இதன்படி அனைத்து வகையான டீசல் லிட்டர் ஒன்றுக்கு 15 ரூபாவும் பெட்ரோல் லிட்டர் ஒன்றுக்கு 20 ரூபாவும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இந்த விலை அதிகரிப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்படி பெட்ரோல் 92 ஆக்டேன் புதிய விலை 204 ரூபாவாக இருக்கும். புதிய டீசலின் விலை 139 ரூபாவாக இருக்கும். ஐஓசி நிறுவனம் இந்த மாதத்திற்குள் மேற்கொள்ளும் இரண்டாவது எரிபொருள் விலை திருத்தம் இதுவாகும். எனினும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் இதுவரை தமது எரிபொருட்களின் விலையை அதிகரிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. நல்லூர் ராசதானியின் தோரணவாயில் புனருத்தானம் செய்வதற்கான ஆரம்ப நிகழ்வு யாழ்ப்பாண மரபுரிமை மையம் மற்றும் தொல்பொருள் திணைக்களத்தின் அனுசரணையில் யாழ்ப்பாண மரபுரிமை மையத்தின் தலைவர் பேராசிரியர் புஷ்பரட்னம் மற்றும் யாழ்ப்பாண மரபுரிமை மையத்தின் உபதலைவர் பேராசிரியர் ராவிராஜ் தலைமையில் இடம்பெற்றது. குறித்த நிகழ்வில் கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், யாழ்ப்பாணம் மாநகர சபை பகுதிகளில் உள்ள பிராதன சின்னங்களில் ஒன்று இன்றைய தினம் பாதுகாத்து பேணப்படுவதற்காக புனரமைப்பு செய்வதற்காக ஆரம்ப நிகழ்வு இடம்பெற்றுள்ளது. இதேபோன்று யாழ்ப்பாண மாநகர சபைக்குட்பட்ட ஜமுனாயேரி, மந்திரிமனை போன்ற பகுதிகளும் விரைவில் புனருத்தானம் செய்யப்பட்டு எமது தமிழர்களின் உரிமையை பாதுகாப்பதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அத்தோடு இந்த வேலை திட்டங்களுக்கு தொல்பொருள் திணைக்களம் தன்னுடைய பூரண ஒத்துழைப்பினை வழங்கியுள்ளது. எனவே எதிர்வரும் நாட்களில் யாழ் மாநகர சபைக்குட்பட்ட அனைத்து புராதன சின்னங்களும் புனரமைக்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஜெனிவா மனித உரிமை பேரவையில் கவனத்தை ஈர்க்கும் நோக்கத்துடனேயே இலங்கை அரசு தலைவரது செயலகத்திற்கு முன்பாக மகாபலி அதிகார சபையின் செயற்பாடுகளுக்கு எதிராக போராட்டம் நடத்தியதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் மனோகணேசன் தெரிவித்துள்ளார். அரசு தலைவரது செயலகத்திற்கு முன்பாக நேற்று முன்தினம் நடாத்தப்பட்ட குறித்த போராட்டம் ஜெனீவா மனித உரிமைகள் பேரவையில் அரசாங்கத்தை தவறாக பிரதிபலிப்பதற்கு திட்டமிட்டு செய்யப்பட்ட சதி என அரசு தலைவர் அலுவலகம் தெரிவித்திருந்தது. இதுகுறித்து ஐபிசி தமிழ் செய்திப் பிரிவுக்கு நேற்றைய தினம் கருத்து வழங்கிய மனோகணேசன், வடக்கு கிழக்கில் காணிகளை சுபீகரிக்கும் செயற்பாடுகளை அரசாங்கம் கைவிடும் பட்சத்தில் எமது போராட்டங்களும் நிறுத்தப்படும் என குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் கொரோனா தொற்று உறுதியான மேலும் 1286 பேர் நேற்றைய தினம் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் என சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் உறுதிப்படுத்தியுள்ளார். இதற்கமைய நாட்டில் இதுவரையில் அடையாளம் காணப்பட்ட மொத்த தொற்று நோயாளர்களின் எண்ணிக்கை 643,072 அதிகரித்துள்ளது. இதேவேளை கொரோனா தொற்றிலிருந்து பூரணமாக குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 314 பேராக அதிகரித்துள்ளது. இதன்படி நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 608,226 அதிகரித்துள்ளது. வாரிறுதி நாட்களில் இரவு வேளையில் மின்சார விநியோக தடையை மேற்கொள்ள வேண்டாம் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு இலங்கை மின்சார சபைக்கு ஆலோசனை வழங்கியுள்ளது. இதன்படி பகல் வேளையில் மாத்திரம் மின் விநியோக தடையை ஏற்படுத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதற்கமைய இன்றைய தினம் ஏபி மற்றும் சி ஆகிய பிரிவுகளுக்கு 3 மணி நேர மின்வெட்டையும் ஏனைய பிரிவுகளுக்கு 2:30 மணி நேர மின்வெட்டையும் நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. ஏனைய வலயங்களுக்குட்பட்ட இடங்களில் 2 மணித்தியாலங்களுக்கு 30 நிமிடங்களுக்கு மின் துண்டிப்பை நடைமுறைப்படுத்த உள்ளதாக இலங்கை மின்சார சபை மேலும் தெரிவித்துள்ளது. அடுத்த போகத்திற்கு தேவையான உரத்தை தட்டுப்பாடின்றி வழங்குவதற்கு திட்டம் தயாரிக்கப்பட்டிருப்பதாகவும் அதற்கு தேவையான பொறிமுறை ஒன்று உருவாக்கப்பட உள்ளதாகவும் கமத்தொழில் அமைச்சர் மஹிந்தானந்த அளித்கமுகே தெரிவித்துள்ளார். 9வது பாராளுமன்றத்தின் 2வது கூட்டத்தொடர் 1வது கமத்தொழில் அமைச்சர் ஆலோசனைக் குழு கூட்டம் அண்மையில் இடம்பெற்ற போதே அவர் இதனை தெரிவித்தார்.
உலக சந்தையில் உரத்தின் விலை பாரிய அளவில் உயர்ந்திருப்பதாலும் இந்நாட்டில் ரசாயன உரத்துக்கான தலையுடன் இணைந்ததாக சந்தையில் காணப்படும் உரத்தொகையை அதிக விலையில் விற்பனை செய்ய வியாபாரிகள் நடவடிக்கை எடுத்திருப்பதாகவும் எதிர்வரும் காலத்தில் இவ்வாறு உயர்ந்த விலையில் விற்பனை செய்யும் வியாபாரிகளுக்கு வழங்கப்பட்டுள்ள அனுமதி பத்திரத்தை ரத்து செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் இந்த போகத்திலிருந்து இவற்றை அரசாங்கம் உரிய முறையில் கட்டுப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் குழுவில் தெரிவித்தார். உலக சந்தையில் அதிகரித்துள்ள விலைகளை கவனத்தில் கொண்டு விலைகளை ஒழுங்குபடுத்த எதிர்பார்த்திருப்பதாகவும் அமைச்சர் இக்குழுவின் முன்னிலையில் தெரிவித்துள்ளார். இலங்கையின் பல மனித உரிமை மீறல்கள் குறித்து ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் மிச்சல் பச்சலர் தமது அதிருப்தியை வெளியிட்டுள்ளார். குடியியல் இடம் மற்றும் சுதந்திரமான நிறுவனங்களை உறுதி செய்து தண்டனையின்மைக்கு முற்றுப்புள்ளி வைத்தால் மட்டுமே இலங்கை நிலையான வளர்ச்சி அமைதி மற்றும் நீடித்த நல்லிணக்கத்தை அடையும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். சீர்திருத்தங்களை ஆரம்பிப்பதற்கு இலங்கை அரசாங்கத்தினால் எடுக்கப்பட்ட அண்மைக்கால நடவடிக்கைகளை பச்சலர் அங்கீகரித்துள்ளார். எனினும் தேவையான சட்ட நிறுவன மற்றும் பாதுகாப்பு துறையில் சர்வதேச மனித உரிமை கடமைகளுக்கு இணங்க மேலும் சீர்திருத்தங்களுக்கு செல்லுமாறு அவர் இலங்கை அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளார். வடக்கு வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்தளை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். என்னை நீங்கள் உயிரோடு பார்ப்பது இதுதான் கடைசி முறையாக இருக்கும் என உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். உக்ரைன் மீது ரஷ்ய படைகள் உக்கிரமான தாக்குதலை இரண்டாவது நாளாக நடாத்தி வருகின்றன. வான்வழி, கடல்வழி மற்றும் தரைவழி என மும்முனை தாக்குதலை நடாத்துவதால் பெரும் உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளன. உக்ரைன் நாட்டின் ஏராளமான இராணுவ இலக்குகளை ரஷ்ய படைகள் தாக்கி அளித்துள்ளன. இதேபோல் உக்ரைன் தங்களை தற்காத்துக் கொள்ள ரஷ்ய படைகளுக்கு பதிலடி கொடுத்து வருகின்றது. இதனால் தொடர்ந்து பதற்றமான சூழல் உள்ளது. உக்ரைன் தலைநகர் கீவ் நகரையும் நெருங்கியுள்ள ரஷ்ய படைகள் சுற்றி வளைத்து தாக்குதல் நடாத்தி வருகின்றன. இந்நிலையில் ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்களுடன் உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி காணொலி மூலம் நேற்று பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது பேசிய ஜெலன்ஸ்கி, நீங்கள் என்னை உயிருடன் பார்ப்பது இதுதான் கடைசி முறையாக இருக்கும் என்று தெரிவித்துள்ளார்.